ஃப்ரெஷ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வீடியோஸ் இந்தியோடைய சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ வந்து நம்ம எந்த சாங் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு சப்ஸ்கிரைப் ரிக்வஸ்ட் தான், ஒரு பழைய பாட்டு, என் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே என் பூரண சியோனே, சரவண உர்ஜி அவங்க எழுதின சாங்கு, சூப்பரான ஒரு சாங்கு. இது வந்து யூஸ்வலாக இருக்கிற ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரிஜினல் கார்டு வந்து ஜி மேஜரில் வந்து பாடுவாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஜி மேஜர் அல்லது ஏல கூட போடுவாங்க. நம்ம வந்து இல்லை ஒரு சேஞ்சுக்காக நம்ம பி ஃப்ளாட் வாசிக்கலாம். சில வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட்டில் வந்து பாடிருக்காங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு கத்துறாத கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கத்துற, ஏன்னா வந்து சொல்லியிருந்தது கார்டே தான் திருப்பி சொல்லியிருந்தால் உங்களுக்கும் வந்து போர் அடிச்சு எனக்கும் போர் அடிக்கும். ஸோ அதனால் பி ஃப்ளாட் அல்லது ஏ ஷார்ப்பில் வந்து இந்த கார்டு வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். போத் லீட் அண்ட் கார்ட்ஸ் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, ரெண்டுமே இதில் பார்த்துலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பி ஃப்ளாட் அல்லது ஏ ஷார்ப்போட ரன்னிங் கார்ட்ஸ் வந்து நம்ம கிளியராக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ரன்னிங் கார்டு தான். கையை வந்து ஷார்ப்ஸ்லாம் வரும்போது நீங்கள் மேலே வச்சு வாசிக்கணும், கீழே எடுத்துடாதீங்க, சரிங்களா? ஒயிட் நோட் வாசிக்கிற மாதிரி வாசிக்க கூடாது, மேலே தான் வைக்கணும், சரிங்களா? நார்மலாக வந்து உங்களுக்கு ரெண்டு பிளாக் நோட் வந்தாலும் சரி, மூணு பிளாக் நோட் சொன்னாலும் சரி, ஒரு பிளாக் நோட் இருந்தாலும் சரி, மேலே தான் கையை வச்சு வாசிக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துலாம், ரன்னிங் கார்டு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? பி ஃப்ளாட்டில் தான் ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஹேண்ட் தான், எஃப் மேஜர் எப்படி வாசிப்போம் அதே மாதிரி தான், ஃபோர்த் ஹேண்ட் ஷிஃப்டிங் இது. ரொம்ப சிம்பிளாக மேலே வச்சா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மாத்திரக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரன்னிங் கார்டு, சிம்பிளான ஒரு பாடு தான். லீட்ஸும் கார்ட்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லீடு நேராக போயிடலாம், லீடு வாசிச்சுதான் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹம்ப் பண்ணிக்கோங்க எப்பவுமே, இதை படுத்து கொஞ்சம் நம்மளுக்கு பழக்கம் இல்லாத கார்டுனால கொஞ்சம் ஹம்ப் பண்ணி எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பி ஃப்ளாட். நெக்ஸ்ட் எடுத்து கண் மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு இயேசு ஹையா போகுது. ஸோ அதனால் இந்த எஃப் கடை இந்த எஃப் வச்சுன்னா இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்று எல்லாமே வந்த நோட தான் திரு திருப்பி ரீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இதில் நீங்கள் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சு வச்சிங்களா. பிதா முகம் காண்போம் எம் எம் உயர்ந்த வாசஸ்தல மதுவே எம் பூரண சியோனே, சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து அன்பு பூரணமே அன்பர் இயேசுவிடம் சி அதை நாடி பெற்றிடவே, சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்து ஆபியா நிறைந்தே, சரிங்களா? அவர் அன்பிலே நடந்தே, சரிங்களா? நெக்ஸ்ட் ஆ பெரின்ப ஆத்ம வாழ்வில் ஆனந்தம் கொள்வோம், அதுக்கு வந்து கொஞ்சம் லோ இறங்குதுல, அதனால் இந்த ஜி வச்சுக்கலாம். ஆ பெரின்ப ஆத்ம வாழ்வில் ஆனந்தம் கொள்வோம், சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, கார்டு மிஸ் ஆகிடக்கூடாது. நீங்கள் பாடும்போதும் சரி, மெயினாக வந்து பாடி வாசிச்சுறதா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கார்ட்ஸ் நினைப்பெல்லாம், கார்டு வந்து ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப கஷ்டமான ஒரு கார்டு ஒன்றும் கிடையாது. பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நான் காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கம் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம இது யூஸ் பண்ணுற கார்ட்ஸ்லாம் பார்த்துலாம், ரொம்ப சிம்பிளான கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து பி ஃப்ளாட், சரிங்களா? பி ஃப்ளாட்டோட ரூட் பொசிஷனே பிடிச்சிக்கோங்க, நார்மலானது, சரிங்களா? பி ஃப்ளாட் மேஜர் இதை பிடிச்சிக்கலாம், நீங்கள் கவர் பண்ணணும்னா நீங்கள் நார்மலாக பி ஃப்ளாட் மேஜர்னு பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து டி ஷார்ப் மேஜர், அப்போனா உங்களுக்கு இங்கே போகணும், இது ரூட் பொசிஷன். ரொம்ப இதுக்கும் அதுக்கும் ஸ்பேசிங் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வேறு ஒரு இன்வெர்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா டி ஷார்ப் எந்த இன்வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, இதோ இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டி ஷார்ப் இதோ வந்து டி ஷார்ப் மேஜர் தான், அடுத்து இ ஃப்ளாட் மேஜர், சரிங்களா? என்ன இன்வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன் டி ஷார்ப் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அடுத்து எஃப் மேஜர் யூஸ் பண்ணுறோம் இதில், சரிங்களா?
எஃப் மேஜர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பி ஃப்ளாட் செவன், பி ஃப்ளாட் மேஜர் செவன் கிடையாது, பி ஃப்ளாட் செவன். அப்புறம் பி ஃப்ளாட் செவன் கார்டு யூஸ் பண்ணுறோம் நம்ம, சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து ஜி மேஜர், எதில் வருது நான் சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்கும் போது என்ன இது சம்மந்த இல்லாத கார்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க, பட் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன். ஜி மேஜர், சி மைனர், சரிங்களா. சி மைனர் இதோட ரிலேட்டிவ் மைனர், ஒன் ஆஃப் தி ரிலேட்டிவ் மைனர் வந்து சி மைனர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி மேஜர். ஏன்னா சி மைனரும் சி மேஜரும் ஒரே ஸ்கேலில் வருது அப்படின்னு பார்ப்பீங்க, வருது நான் சொல்கிறேன், சரிங்களா, கிளியராக காமிங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வேறு என்ன இதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி செவன்த். ஜி செவன்த் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எதுவும் வரும் நம்மளுக்கு, ஜி செவன்த்னா ஜி செவன்த் நம்மளுக்கு வரும். இவ்வளோ தான், இவ்வளோ கார்டு இருந்தாலும் இது சூப்பராக வாசிக்கலாம், நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும், சரி. ஆனால் நீங்கள் வந்து இந்த மேஜர் மைனர்லாம் ஒரே இதில் வரனால கொஞ்சம் ஸ்பீடாக மாற்றுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. நான் எங்கே வருதுன்னு கிளியராக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் வாசிக்கிறத பாருங்கள். எம்புயர்ந்த வாசஸ்தலமதுவே எம் பூரண சியோனே, இது வரைக்கும் நார்மல் தான், சரிங்களா. எம் உயர்ந்த வாசஸ்தலமதுவே எம் பூரண சியோனே, கேப்பில் வந்து பி ஃப்ளாட் செவன் கண், அதெல்லாம் அந்த கண் வரைக்கும், கண் மலையின் வரல, அதெல்லாம் கண் வரைக்கும் பி ஃப்ளாட் செவன் தான். கண் மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். எஃப் மேஜர், இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதா முகம் காண்போம். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், நான் என்னோட இது வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு பக்தர்களே பக்தர்களே அப்படின்னு வரும், ஸோ அதனால ஜி மேஜர் வாசிக்கிறேன். இயேசு பக்தர்களே, சரிங்களா, ஜெயம் பெற்று. இது சி மைனர், பிதா முகம் சி மேஜர். இது நான் ஸ்லோவாக வாசினாலும் உங்களுக்கு தப்பாக தெரிய மாதிரி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் ஸ்பீடாக வாசினா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிதா முகம் காண்போம், ஸ்பீடாக வாசிக்கிற பாருங்க. இப்போ இயேசு பக்தர்களே சரிங்களா, காண்போம் வந்து எஃப் மேஜர், சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து அன்பு பூரணமே அதிலே பயமில்லையே அன்பரே சுவிடம் அதை நாடி பெற்றிடவே, கிளியரா பார்த்துக்கிட்டீங்களா. அன்பரே சுவிடம் சிமனர் அதை நாடி பெற்றிடவே. நெக்ஸ்ட் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஆவியால் நிறைந்தே அவர் அன்பிலே நடந்தே, இது வந்து பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட் அண்ட் ஜி செவன் வரும், சரிங்களா. நான் வாசிக்க போகிறேன். ஆவியால் நிறைந்தே, தே வந்து அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அந்த செவன்த் பிடிக்கணும், சரிங்களா. அவர் அன்பிலே நடந்தே ஆ பெரிம்ப ஆத்ம வாழ்வில் ஆனந்தம் கொள்வோம், ஆ பெரிம்ப ஆத்ம வாழ்வில் ஆனந்தம் கொள்வோம். ஸ்கேல்ல இருக்கணும் மெயின் அதுதான், சரிங்களா. நீங்கள் டக்குன்னு மாத்திட்டீங்கன்னா எல்லாமே தப்பாயிருங்க. பாட்டு வந்து ஒரு கார்டில் பாடுவீங்க, வாசிக்கிறது வேற ஒரு கார்டில் வாசிப்பீங்க, சரிங்களா. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பி ஃப்ளாட் வந்து கொஞ்சம் ஹை பிச் தான், உங்களுக்கு ஹை பிச் எடுக்க முடிஞ்சதுனா பி ஃப்ளாட்ல வாசிங்க, அப்படினா நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் டவுன் டவுன் பண்ணிக்கோங்க, அதாவது ஏ மேஜரில் நீங்கள் வாசிங்க, சரிங்களா. இவ்வளோ தான் இந்த டவுட்ஸ் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் பை ஃபேமிலி யூ ஷோ ஃப்ரம் கிறிஸ்டின் பிளான் சிங்கோ பிளஸ் வால் டேக் கேர் சியா.